ஃப்ரெண்ட்ஸ் டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐஎம் இன்ஜெக்ஷன் அது எப்படி போகிறது ப்ளஸ் எந்தெந்த சைட்டில் நம்ம போட போகிறோம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இன்ட்ராமஸ்குலர் இன்ஜெக்ஷன் அப்படின்றது ஒன் ஆஃப் த டெக்னிக். இது வந்து மெடிசினை வந்து மசில்ஸுக்குள்ளே டெலிவரி பண்ணுற ஒன் ஆஃப் த ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பிளஸ் இது ரொம்ப சிம்பிள் அண்ட் அக்சசபிளாக இருக்கும். அப்சார்ப்ஷன் வந்து ரொம்ப வேகமாக நடக்கும். ஸ்லைட்லி ரிட்டர்ன் கேன் பி கிவன். மாடரேட்லி லார்ஜ் வால்யூம் 5 ml மேலே கொடுக்க மாட்டாங்க. இன்ட்ராமஸ்குலர் இன்ஜெக்ஷன் ஒர்க் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். ப்ளஸ் சிஸ்டமேட்டிக் எஃபெக்டாகவும் இருக்கும். இந்த ஐஎம் இன்ஜெக்ஷன் யாராக்கெல்லாம் போடலான்னு பார்த்தா நான் கம்ப்ளைண்ட் பேஷண்ட்ஸ், அன்கோஆப்ரேட்டிவ், நம்ம கோஆப்ரேட்டே பண்ணவே மாட்டாங்க அவங்க, ரிலக்டன்ட், ரொம்ப ஷை டைப்பாக இருப்பாங்களே அந்த மாதிரி பேஷண்ட், அனேபிள் டு ரிசீவ் ட்ரக் த்ரூ அதர் காமன்லி யூட்டிலைசிங் ரூட், நம்ம அவங்களால ட்ரக் வந்து ஓரல் ரூட்டில் அந்த மாதிரி மற்ற ரூட்டில் வந்து எடுக்க முடியாத மாதிரி இருக்கும் உங்களுக்கு. யாராக்கெல்லாம் நம்ம கொடுக்கக்கூடாது, ஆக்டிவ் இன்ஃபெக்ஷன், அதாவது அவங்களுக்கு வந்து செல்லுலைட்டிஸ் டெர்மடைட்டிஸ் அப்படின்ற ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நம்ம தரக்கூடாது. அப்புறம் வந்து ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன், இது வந்து நம்ம படிச்சிருப்போம். ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷனை வந்து அவங்களுக்கு அலர்ஜிக் ரியாக்ஷன் வரும், அதனால் அவங்க தரக்கூடாது. அடுத்தது வந்து த்ரோம்போசைட்டோபினியா, அதாவது பிளேட்லெட்ஸ் எல்லாம் வந்த டிஃபெக்ட் அந்த பேஷண்ட்டுக்கு நம்ம தரக்கூடாது. கோயாகுலேஷன் டிஃபெக்ட், இந்த ப்ளீடிங் டிசார்டர்ஸ் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி ப்ளீடிங் டிசார்டர்ஸ் அப்படி இருக்கிற பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம இந்த ஐஎம் இன்ஜெக்ஷன் வந்து கொடுக்கக்கூடாது. அடுத்தது வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த 12 rites அதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. முதல்ல 5 rites இருந்துச்சு, இப்போ 12 rites மாறிடுச்சது. ரைட் பேஷண்ட், ரைட் டோஸ், ரைட் ட்ரக், ரைட் டைம், ரைட் ரூட், ரைட் அசஸ்மெண்ட், ரைட் அப்ரோச், ரைட் எஜுகேஷன், ரைட் ப்ரிஸ்கிரிப்ஷன், ரைட் நர்சிங் கிளினிஷியன், ரைட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் கேர், ரைட் இவால்வேஷன் அண்ட் ரைட் டாக்குமெண்டேஷன். இந்த 12 rites வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ஐஎம் இன்ஜெக்ஷனே போட ஸ்டார்ட் பண்ணவே ஆரம்பிக்கணும். அடுத்தது பார்த்தா எந்தெந்த சைட்டில் வந்து இன்ஜெக்ஷன் போடலாம் அப்படின்னு பார்த்தா வந்து முதல்ல டெல்டாய்ட் மசில்ஸ், அதாவது மசில்ஸ் ஆஃப் ஆர்ம், அடுத்தது வந்து வேஸ்டஸ் லேட்ராலிஸ் மசில்ஸ் ஆஃப் தை, அண்ட் ஆசோ குளூட்டியல் மசில்ஸ் ஆஃப் பட்டக்ஸ், அடுத்தது பார்த்தா வென்ட்ரோ குளூட்டியல் மசில்ஸ் ஆஃப் ஹிப். இங்கே சியாட்டிக் நர்வ் அப்படியே எல்லோ கலரில் நான் உங்களுக்கு செப்பரேட் பண்ணி காமிச்சிருக்கேன், அதனால உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். யாராக்கெல்லாம் எந்தெந்த சைட்டை நம்ம செலக்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும், ஃபஸ்ட்டு இன்ஃபேண்ட்டுக்கு வந்து வேஸ்டஸ் லேட்ராலிஸ், சில்ட்ரன்ஸுக்கு வந்து வேஸ்டஸ் லேட்ராலிஸ் அண்டு டெல்டாய்டு மசில்ஸ், அடல்ட்டுக்கு வந்து வென்ட்ரோ குளூட்டியல் அண்டு டெல்டாய்டு. என்னுடைய பிரின்சிபல்ஸ் என்னென்னு பார்த்தா வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெரைல் நீடில் அண்டு சிரஞ்சை வந்து யூஸ் பண்ணணும். ரெண்டாவது வந்து அப்புறம் அப்படியே லென்த்து வந்து டிஷ்யூவில் போயிட்டு இன்ட்ராக் ஆகிற மாதிரி, அதாவது 90° ஆங்கிளை நம்ம வச்சு இன்ஜெக்ஷனை போடும்போது மசில்ஸில் போயிட்டு அந்த இன்ஜெக்ஷன் வந்து இன்ட்ராக் ஆகும், அதாவது டெலிவரி ஆகும். அடுத்தது வந்து செலக்ட் த இன்ஜெக்ஷன் கேர்ஃபுல்லி அவாய்ட், எந்த நேரத்துலலாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா மேஜர் நர்வ் இருக்கிற இடத்துல, பிளட் வெசல்ஸ் இருக்கிற இடத்துல, இல்லை அண்டர்லைங் ஆர்கான்ஸ் அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். அப்புறம் வந்து இன்ஜெக்ஷன் வந்து ரிலேட்டிவ்லி ப்ரீ போடக்கூடாது அப்படின்னா ஹேர் இருக்கிற இடத்துல, லீஷன் இருக்கிற இடத்துல, இன்ஃப்ளமேஷன், ரேஷியஸ், அந்த மோல்ஸ், ப்ரிக்கில் அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம போடக்கூடாது. அடுத்தது ரொட்டேஷன் ஆஃப் இன்ஜெக்ஷன் சைட், பேஷண்ட்ஸ் ரிசீவிங் ஏ ரிப்பீட்டட் இன்ஜெக்ஷன், இந்த பேஷண்ட் ஹேவிங் ஏ ரிப்பீட்டட் இன்ஜெக்ஷன் இன் தி ஒன் த சைட், அந்த இடத்த விட்டு நம்ம மாற்றி வேறு சைட்டில் நம்ம போடணும். அடுத்தது வந்து என்னென்னு பார்த்தா, அடுத்தது என்னென்னு பார்த்தா பேஷண்ட் வந்து நம்மளுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணவே இல்லை அப்படின்னா வந்து அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போடணும். சில்ட்ரன்ஸ் இல்லைனா அடல்ட் யாருன்னா வந்து நம்மளுக்கு இன்ஜெக்ஷன் ரொம்ப பயமாக இருக்குது, அதனால் நான் போட மாட்டேன் அப்படின்ட்டு அவங்க சொல்லும்போது அவங்களுக்கு ரொம்ப அசிஸ்டன்ட் நீடட், அவங்களை பிடிக்க சொல்கிறதுக்காக பிடிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இன்ஜெக்ஷன் போடணும். அதுக்கப்புறம் வந்து எந்த ட்ரக் முன்னாடி நம்ம போடுறதுக்கு முன்னாடியும் வந்து அது அலர்ஜிக் இருக்கா அவங்களுக்கு இல்லையா அப்படின்றத வந்து நம்ம டெஸ்ட் டோஸ் மூலமாக வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இன்ஜெக்ஷனை போடணும். அடுத்தது வந்து ஐஎம் இன்ஜெக்ஷனை இன்செர்ட் பண்ணிவிட்டு அதை ஆஸ்பிரேட் பண்ணி பார்க்கணும். பேக்வேர்டாக ஆஸ்பிரேட் பண்ணும்போது அதில் வந்து பிளட் வந்துருச்சு அப்படின்னா வந்து அந்த சைட்டில் வந்து நம்ம அந்த இன்ஜெக்ஷனை வந்து இன்செர்ட் பண்ணுறது, அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறத வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணி அழகாக ரிமூவ் பண்ணிடணும். மற்ற பிளேஸ் நம்ம பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம பண்ணக்கூடாது, ஏன்னா அந்த இடத்துல பிளட் வெசல்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபிகேஷன் இது மூலமாக பண்ணிக்கிறோம். நீங்கள் ப்ரொசீஜர் பார்க்கும்போது இது எப்படி அப்படின்றத வந்து உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும். என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து எப்படி இந்த ப்ரொசீஜர் பண்ணணும் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன். அடுத்த வீடியோ வந்து டெமோ வீடியோ, அந்த வீடியோஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக வந்து உங்களுக்கு வந்து எல்லாம் தெரியும். இந்த வீடியோ பார்க்காம நீங்கள் அந்த வீடியோக்கு வராதிங்க, அப்புறம் அது வந்து ஃபுல்லாக உங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஒன்லி ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருந்தால் மட்டும் உங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா தியரி நாலேஜும் கொஞ்சம் லைட்டாக தேவை. அடுத்தது காம்ப்ளிகேஷன் என்ன இருக்குன்னு பார்த்தா ரொம்ப பெயினாக இருக்கும், டிங்கிளிங் அண்ட் நம்னஸாக இருக்கும், ரெட்னஸ் இல்லைனா ஸ்வெல்லிங், அந்த இடத்துல சூடாகவே இருக்கும், இல்லைனா அந்த இடத்துல இன்ஜெக்ஷன் போட இன்ஜெக்ஷன் வந்து ட்ரைனேஜ் ஆகும், இல்லை ப்ரொலாங்காக வந்து பிளஸ்ஸிங்காக இருக்கும், இல்லை சைன்ஸ் ஆஃப் அலர்ஜிக் ரியாக்ஷன் வரலாம், இல்லை டிஃபிகல்ட்டி ஆஃப் ப்ரீத்திங் அண்டு பிஎஸ்எல் ஸ்வெல்லிங், இதெல்லாம் வந்து காம்ப்ளிகேஷன் இருக்கலாம்.